நீங்கள் இன்னும் நம்ம மெட்ராஸ்கோப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு முனைவர் யசோதா நல்லால பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கம். தமிழ் ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? நான் வந்து மேல்நிலை கல்வி படிக்கும்போதே வந்து எனக்கு அந்த தமிழ் ஆர்வம் வந்து வந்துடுச்சு. என்னுடைய தமிழாசிரியர் தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம். அவர் பேர் வந்து முனைவர் ரத்னமூர்த்தி. அவரோட புனைப்பெயர் வந்து பூந்துரையான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருந்து தான் வந்து எனக்கு தமிழார்வம் வந்து முதல்ல வந்துச்சு. அவருடைய மிடுக்கு, அந்த பேச்சு, தோரணை, அந்த கம்பீரம், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப என்னை ஈர்த்துச்சு. அவர் பாடம் நடத்துகிற விதம், வகுப்பில் வந்து அவருடைய மாணவர்களுக்கு வந்து சொல்கிற ஒரு பாங்கு, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நானே அந்த ஒரு உருவகப்படுத்திக்கிட்டதுனால வந்து நம்ம இது கண்டிப்பாக இது படிக்கணும் அப்படின்னு ஒரு 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 விதை அப்போ வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு அது கண்டினியூவாக இல்லை, நம்ம அது மாதிரி ஆகணும், தமிழ் படிக்கணும், செயல்கள் நிறையா படிக்கணும், நாலு பேர்த்துக்கு சொல்லி காமிக்கணும், அந்த செயல் படிக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து எளிமையாக எப்படி புரியணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து முதல்ல எனக்கு அந்த ஆரம்பம் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதன் பின்னணியில் வந்து நான் வந்து என்னுடைய தமிழாசிரியர்கிட்ட வந்து நான் இப்படி தமிழ் படிக்கிறேன், எனக்கு விருப்பமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் இருந்துக்கிட்டு பேரூர் தமிழ் கல்லூரியில் வந்து என்னை வந்து சேர்த்து விட்டார். அவர் தான் என்னை சேர்த்து விட்டார். வீட்டில் வந்து சொல்லும் பொழுது கூட அம்மா அப்பாவுக்கு அவள் இஷ்டத்துக்கு என்ன படிக்கிறாளோ படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் என்ன வச்சு நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் வந்து யாரும் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணலை. உனக்கு என்ன வருதோ அதை நீ பண்ணு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பாவோட தன்னம்பிக்கையும் அவருடைய ஊக்கமும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கூடுதல் ஒரு பலமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு வளர்ந்து வர ஒரு படைப்பாளியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து முழு முதற் காரணமாக வந்து என்னுடைய அப்பாவை தான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். நான் விருதுகள் எங்கே ஆரம்பித்தது உங்களுக்கு? பொதுவாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பள்ளிக்காலங்களில் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு பரிசு வாங்கினாலும் வந்து நம்ம வாங்கிட்டோம், ஒரு இன்னமும் பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். எனக்கு அது இருந்தது, எல்லாத்தையும் போல் எனக்கு அது இருந்தது. அந்த விருது வாங்கணும், பல மேடைகள் ஏறணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பள்ளிப்பருவத்திலிருந்தே ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டில் வந்து தினந்தோறும் வந்து தமிழ் வந்து எப்படி படிக்கணும், அது எப்படி நம்ம முறையாக வந்து படித்தோம்னா அது எப்படி நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பேன் நான். இப்போ பொதுவாக வந்து தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடமாக இல்லாமல், ஒரு மொழி அப்படிங்கிறது இல்லாமல், எனக்குள்ளே அது இருக்குது, ஏதோ அது உருவமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் நான். அது அதுக்கு பாலிட்டு என்னால் சொல்ல முடியல, ஆண்பால் பெண்பால்னு சொல்ல முடியல. தமிழ் தாய்னு சொல்கிறோம், பட் எனக்குள்ளே அது இருக்குது, என்னுடைய ஜீனுக்குள்ளே அது கலந்துருக்கு அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் அதில் என்ன போயிருக்கீங்க? பரிசுகள் வந்து எனக்கு பள்ளிப்பருவத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்குன்னு வந்து ஒரு தனி அடையாளத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் திடமாக இருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து நான் பேரூர் தமிழ் கல்லூரியில் படிக்கும் பொழுது மருதாச்சல அடிகளார் தான் வந்து இப்போது தற்போதைய முதல்வராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது முனைவர் ராஜேஸ்வரி அக்கா தான் இருக்காங்க. எனக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறவர் வந்து முனைவர் அக்கா திருநாவுக்கரசு அண்ணா. அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் வந்து நான் இன்னும் வந்து இன்னும் ஒரு படி மேலே வர்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நானே வந்து எங்கள் தமிழ் திருமடத்தை பொறுத்த மட்டிலும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, பேரூராதீனத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ் வழிபாடு வந்து அங்கே மிக பழமையான ஒரு வழிபாடாக இருந்திருக்கு, இருந்துக்கிட்டு வருது. இன்னுமே வந்து ஒரு கையெழுத்து போடணும்னா கூட தமிழில் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு பாங்கை வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து பழங்கால முறையை வந்து மீட்டெடுத்துக்கிட்டு வர்றதுல வந்து எங்களுடைய கல்லூரி வந்து ஒரு அளப்பரிய பணியை செஞ்சுக்கிட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் நான் அந்த கல்லூரியில் படித்த அந்த கல்லூரியுடைய மாணவி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக ஒரு கர்வமாக கூட இருக்குது. அது வந்து யாருனாலையும் அந்த கல்லூரியில் படித்து எல்லாருனாலையும் வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இது வந்து நம்ம சொல்லிக்க முடியும். அதன் பிறகு என்ன பண்ணணும், நம்ம வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணணும், படித்தாச்சு தமிழ் இலக்கியம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாலு பேர் வந்து அது நம்ம நாலு பேர்த்துக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, நான் படித்த தமிழ் இலக்கியத்திலிருந்து படித்த பாடத்திட்டத்தையவே என்னோடய ஃபோக்கஸாக நான் எடுத்துக்கிட்டேன். நான் அதிலிருந்து ஒரு செய்யுளாகட்டும், ஒரு காப்பியம், ஒரு இலக்கியமாகட்டும், அதை வந்து படித்த மக்களிடம் அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறத விட படிக்காத மக்கள்கிட்ட எப்படி ஒரு எளிமையாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு ஒரு எண்ணமாக தோணுச்சு. அந்த வகையில் தான் வந்து சிலப்பதிகாரம் ஆரம்பித்தேன். யூடியூப்பில்
திருப்பாவை ஆரம்பித்தேன், திருவெம்பாவை ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து மார்கழி மாதம் வந்து ஒரு வருடம் வந்து திருப்பாவை இருக்கும், ஒரு வருடம் வந்து திருவெம்பாவை இருக்கும். அதன் பிறகு சிலப்பதிகாரம் ஆரம்பித்தேன், திருவிளையாடல் புராணம், கம்பராமாயணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இப்படி வந்து பல வகையான ஒரு இலக்கிய தொகுப்பை வந்து பண்ணிக்கிட்டு வரேன். எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, ஒரு ஆசிரியன் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படுறது தான் இல்லையா? எனக்கு அந்த வகையில் வந்து எனக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு வந்து அந்த தகவலை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு திடமாக வச்சுருந்தேன். நான் சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை வந்து ஒரு எளிமைப்படுத்தி நான் சொல்கிறது அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே பதியணும் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணணும், அதுதான் அந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். நான் அதை வந்து படிக்காத பாமர மக்களும் வந்து நம்மளுடைய விஷயத்தை எப்படி கேட்பாங்க, அது எப்படி செவிமடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு எல்லாமே ஒரு ஆணி, அடிப்படை ஆணி வேறாக இருந்தது வந்து என்னுடைய வழிகாட்டி முனிவர்க்கா திருநாவுக்கரசு அண்ணா தான். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து இப்போது வாசகன் பதிப்பகம் பதிப்பாசிரியர் ஏகலைவன் அவர்கள் வந்து நம்ம சுகி சிவமையா கரங்களால், மணிமேகலை பிரசுரம் நிர்வாக தலைவர் லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய கரங்களால் வந்து நற்றமிழ் நாயகி அப்படிங்கிற ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து தமிழாய்வு சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அதனுடைய தலைவர் வந்து பரமசிவம் ஐயா அவர்கள். அவர்கள் வந்து என்னுடைய இந்த தகவல் தொழில்நுட்ப செய்திகள் எல்லாம் அறிஞ்சதுக்கு பிறகு திருவள்ளுவர் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மணிமேகலை பிரசுர நிர்வாக இயக்குனர் முனைவர் ரவி தமிழ்வாணன் அவர்களால் வந்து நான் மேடை உலகிற்கு அறிமுகமான அப்படிங்கிறதுல வந்து ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா என்னை வந்து மேடை உலகில் வந்து அறிமுகப்படுத்திய பெருமை வந்து ரவி தமிழ்வாணன் சார்க்கு தான் வந்து அந்த பெருமையை வந்து சாரும். ஸோ அந்த வகையில் வந்து மணிமேகலை பிரசுரம் வந்து என்னை ஒரு குழந்தையாக தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு ஒரு பதிப்பகத்தில், ஒரு மணிமேகலை பிரசுரத்தில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக, தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக கருதுகிறேன். எனக்கு அதன் அடிப்படையில் வந்து உலகத்தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவிலேருந்து எனக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து மதுரை விழாவில் வந்து எனக்கு சிறப்பித்து எனக்கு அந்த விருதுகள் கொடுத்தாங்க. இந்த விருதுகள் வந்து என்னை பொறுத்த மட்டில் வந்து யாருக்குமே வந்து ஆசை அப்படிங்கிறது வந்து இல்லை போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆசைகள்ங்கிறது வந்து ஒரு அதிகமான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கும் இல்லைங்களா? எனக்கும் அப்படி தான். இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும், நிறைய பாராட்டுகளை பெறணும், நிறைய பெரிய அறிஞர்களை சந்திக்கணும், அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போவும் நான் பேரூர் தமிழ் கல்லூரியோட மாணவி தான், முன்னாள் மாணவின்னு சொல்ல முடியாது, இன்னால் மாணவியும் கூட. நான் வந்து முனைவர் பட்டம் வந்து பேரூர் தமிழ் கல்லூரியில் இன்னும் படிச்சுட்ருக்கேன். இன்னும் ஒரு 6 மாதங்களில் வந்து அந்த வகுப்பு வந்து முடிவடைஞ்சிரும். இப்போ வந்து என்னுடைய ஆராய்ச்சி பணி வந்து ஆரம்பிச்சுட்டு வரேன். என்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி தலைப்பு என்ன அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் கண்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பலவகை தன்மையை கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் களம். இது எப்படி எனக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னா, தமிழ் வேதம், தமிழ் திருமுறைப்படி, அது மட்டும் இல்லாமல் பேரூராதீனத்தோட எனக்கு தொடர்பு இருக்கிறதுனால, நான் அங்கே படித்ததுனால வந்து எனக்கு சைவத்தின் மீது மிகுந்த பற்று உண்டு. அந்த அடிப்படையில் வந்து முதல்ல வந்து சிவபெருமானுக்கு ஏன் 3 இருக்குன்னு இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் எதனால் அப்படி இருக்குது, எந்த ஒரு கடவுளுக்கும் அப்படி ஒரு முக்கன் கிடையாது, எதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசனை பண்ணினேன். இதில் இதை வச்சு யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணினேன். வேறு சங்க இலக்கியத்தில் வேறு என்னென்ன ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் இந்த கண்கள் பற்றிய ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து யாரும் பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கலாம், எனக்கு முன்னாள் மாணவர்களோ இல்லை என்னுடைய வகுப்பு முன்னாள் மாணவர்களோ அவங்களாம் பண்ணியிருக்கலாம். எனக்கு இதுவரைக்கும் நான் தெரிந்த மட்டில் எனக்கு வந்து கண்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சிவபெருமானோட கண்ணி ஏன் முக்கனாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அதில் தான் வந்து இலக்கியத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவனோட ஒரு கண் வந்து கந்த புராணம், ஒரு கண் திருவிளையாடல் புராணம், ஒரு கண் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுது. இது எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கண்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணினா என்ன, வித்தியாசமாக பண்ணலாம் என்ன, எல்லாரும் பண்ணுறத
காட்டிலும் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, இலக்கியத்தில் வந்து யாரும் சொல்லப்படாத ஒரு தலைப்பை நம்ம பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் முடிவு பண்ணினேன். அப்போ எடுத்தது தான் வந்து இந்த சங்க இலக்கியத்தில் கண்கள் அப்படிங்கிற தலைப்பு. இப்போது இந்த ஆராய்ச்சி எந்த அளவுக்கு போயிருக்குது? சங்க இலக்கியத்தில் கண்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் 6 மாத கால அளவில் வந்து அந்த ஆராய்ச்சியானது வந்து நிறைவு பெற்றோம். அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் வந்து கண்கள் வந்து எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்க, அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது, ஆண்களோட கண்கள் எப்படி இருந்தது, பெண்களோட கண்கள் எப்படி இருந்தது, பறவை இனங்கள் இது மாதிரியான பலவகைப்பட்ட உயிரினங்களோட கண்கள் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை வந்து என்னுடைய வந்து தொகுப்பாக வந்து ஃபஸ்ட்டு நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு தலைவன் தலைவி முதல்ல வந்து தலைவனோட கண்கள் எப்படி இருந்தது, தலைவியோட கண்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய கற்பு வாழ்க்கை எப்படி இருந்தது, அது வந்து அக வாழ்க்கையில் சொல்லுவோம் இல்லைங்களா. புற வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மன்னன் வந்து எப்படி ஒரு நாட்டோட போரிட்டான், அந்த போருக்கு போகும்போது அவருடைய கண்கள் எப்படி இருந்தது, அகத்தில் அதாவது அகப்பாடல்களில் சொல்கிற கண்களோட தன்மைக்கும் புறப்பாடலில் சொல்கிற கண்களோட தன்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் இல்லைங்களா. அகப்பாடல் வந்து அன்பு கலந்த ஒரு தொகுப்பாக சொல்கிறோம், புறப்பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு வீரத்தின் வெளிப்பாடாக தான் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு போர் மரபனுடைய கண்கள் வந்து எப்படி இருக்கும், அவன் வந்து ஒரு மன்னன் வந்து தன்னுடைய படையை வலிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய சேனையை முன்னிலைப்படுத்துவதற்கு எந்த வகையில் அவன் தயாராகிறான், அதற்கு அவனுடைய கண்கள் வந்து எப்படி ஒரு உபகாரியாக இருக்குது, அந்த கண்கள் வந்து அந்த தன்மை எப்படி இருக்குது, செவ்வரி படர்ந்த கண்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நமக்கு கோவம் வந்துருச்சு நான் கண்ணெல்லாம் செகப்பாயிரும் இல்லைங்களா, செவ்வரி படர்ந்த கண்கள், அந்த செவ்வரி படர்ந்த கண்களுக்கு வந்து ஊமையாக சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகப்பாடலில் வந்து ஒரு தலைவன் ஒரு தலைவியிடம் பேசும்பொழுது அந்த அன்பு கலந்த காதல் மொழிகளை பேசும்போது அவனுடைய கண்கள் எப்படி இருந்தது, ஒரு தலைவியோட கண்களை வர்ணிக்கும் பொழுது உன்னுடைய கண்கள் வந்து தாமரை மலர் போல இருந்தது, குவளை மலர் போல இருந்தது, செங்காந்தல் மலர் போல இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது மாதிரியான ஒரு ஆராய்ச்சி தான் வந்து நான் என்னுடைய ஆராய்ச்சி களமாக வந்து வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அது போக விலங்கினங்களோட கண்கள் எப்படி இருந்தது, இரவு நேர குறிகள் வந்து இரவு நேரத்தில் வந்து குறி சொல்கிற ஆந்தை வௌவால் உள்ளிட்ட உயிரினங்களோட கண்களெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக வந்து என்னோடய ஆராய்ச்சியோட முடிவாக வந்து நான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ இந்த துறையில் என்னென்ன செஞ்சுட்டு வரீங்க? தமிழ் கல்லூரி மாணவி அப்படிங்கிறதுனாலவே என்னமோ எனக்கு சைவத்தின் மீது மிகுந்த பற்று உண்டு முன்ன சொன்னதை போலவே. அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு தமிழ் வேதம் படிக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு ஆசையும் உண்டு, ஒரு ஆர்வமும் உண்டு. தமிழ் திருமுறையை கற்றுக்கிறது அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு அலாதி பிரியமாக வந்து எனக்கு இருந்தது. ஆரம்ப காலம் முதல் தொட்டே எனக்கு இந்த தமிழ் திருமுறைகளை வந்து என்னுடைய பேரூர் மடம் வந்து எனக்கு சொல்லித்தரும் பொழுதே எனக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒன்றாக தான் நான் மனசில் வச்சுருந்தேன் நான். அந்த வகையில் வந்து எனக்கு அதுவும் வந்து என் கூட வந்து என் கையை பிடிச்சி அதை கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு அந்த நான் இருக்கேன் நீ கூட வா அந்த தைரியத்தை கொடுக்கறது வந்து என்னுடைய தமிழ் தான் முழுமுதற் காரணம். அந்த வகையில் வந்து தமிழ் முறைப்படி திருமணம் நடத்துவதற்கும் குடமுழுக்கு செய்வதற்கும் இது மாதிரியான ஒரு இல்லை விஷய விழாக்கள் நடத்துவதற்கும் வந்து என்னுடைய தமிழ் வழிபாட்டை வந்து ஒரு முக்கிய ஒரு பிரதானமாக வந்து அதில் நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். முன்னதை போல் சொல்லப்போனால் தமிழ் வழிபாடு தமிழ் வேத திரட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பழந்தமிழர்கள் நம்மளுடைய ஆதி முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு வழிபாட்டு முறை. அதை வந்து நம்ம இப்போ வர்ற காலகட்டங்கள் வந்து மறந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு வருத்தமாக அந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்பிக்கிறேன் நான். ஸோ அதை வந்து மீண்டும் தலைச்செடுக்கணும், நம்மளுடைய தலைமுறை நம்மளை பேசணும், நம்மளை நம்ம பேசலைன்னா யார் நம்மளை பேசுவா இல்லையா, அந்த ஒரு நடைமுறையை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து நானும் சரி எங்களுடைய மடத்தை சார்ந்த குருமார்களும் சரி என்னுடைய ஆசிரியர் பெருமக்களும் சரி அந்த பணியை வந்து செவ்வனே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப இது வந்து உலகம் முழுவதும் வந்து இந்த தமிழ் வேதமானது தமிழ் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறையானது வந்து எல்லா பக்கம் பரவணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கொள்கையாகவே நான் வந்து வச்சுட்டு வர்றேன். பாடல்கள் உங்களால் எங்களுக்கு தரோம். ஓ பாடலாமே, தமிழ் திருமுறைகளில் வந்து எண்ணிலடங்கா தேவார திருவாசக பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. பிடித்தமான பாடல் என்ன அப்படின்னா பொன்னார் மேனியினே அந்த பாடல் உங்களுக்காக. சிவா திருச்சிற்றம்பலம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைத்தசைத்து மின்னார் சென்றடை மேல் மில்லே
கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலர் பாரிருள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லாயினே யாரை நினைப்பேனே. எனக்கு இந்த தேவார திருவாசக இந்த பாடல் வந்து எப்படி எனக்கு பாடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, கைலை குருமணி சீர்வளர் சீர் மறைந்த பெரிய பேருராதீனம் ராமசாமி அடிகளார் அவர்களை தான் சாரும். அவர் ஒவ்வொரு விழாக்களை பாடும் பொழுதும் பெரிய புராணம் பாடலை வந்து ஒன்று பாடிதான் ஆரம்பிப்பார். அவர் வந்து ஒளிப்பெருக்கிட்ட வந்து கையில் வாங்கும்பொழுது இந்த பாடலை பாடுவார். நாங்கள் ஆவலோட எதிர்பார்ப்பேன். நான் அந்த பாடல் வந்து பெரிய புராண பாடல் வந்து உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேதியன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஏதோ ஒரு பெருசாக ஏதோ உள்ள நிற்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிப்படும். அழகில் சோதியன் நம்பளத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு நம்மளை அறியாமலே அந்த கை வந்து கை கூப்பிடும். அந்த அளவுக்கு வந்து அந்த பெரிய புராண பாடலை வந்து எங்கள் பேரூராதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் வந்து பாடுவார்.